ஸோ ஹே ஹலோ இர்ஃபான் ஷேர் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ஒன் ப்ளஸில் இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டு உங்களுக்கு வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும் வந்து. ஸோ ஐ ட்ரை டு பர்ச்சேஸ் இட் த்ரூ அமேசான் ஃபஸ்ட்டு, பட் ஆனால் கிடைக்கல அமேசானில். ப்ராடக்ட் இருக்குது வாங்குறதுக்கு, இட் இஸ் நாட் டெலிவரிங் டு த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி என்னோடய பின்கோடு மட்டுங்களே எல்லா பின்கோடுமே அப்படி தான் வருது. ஸோ அது எதுக்கு அதுமாதிரி போட்டிருக்காங்கன்னே தெரில. அதனால திருப்பி ஒன் ப்ளஸ் வெப்சைட்டுக்கு போய் போய் பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வந்திருக்கு வீட்டுக்கு, வாங்கி ஐ திங்க் ஒரு ஒன் வீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர்டர் பண்ணி நீ காலையில் தான் வந்து டெலிவரி ஆச்சு. எனக்கு ஓப்பன் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, பிகாஸ் இட்ஸ் மை ஃபஸ்ட் ப்ளூடூத் இயர்ஃபோனு. நான் இது வரைக்கும் இயர்ஃபோன் யூஸ் பண்ணதே கிடையாது ப்ளூடூத்தில். ஆல்ரெடி வந்து சென்னை சர்லேயோ ஜேபிஎல்லையோ ஒன்று வாங்கலாம்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன், பட் இப்போ இதை வாங்கிட்டேன். பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. இது உள்ள பில்லுன்னு நினைக்கிறேன், பில்லு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ், 1999. இந்த ப்ராடக்ட் எஸ் ஒன் ப்ளஸ். இதுதான். ஸோ கைஸ் இதுதான் அந்த பாக்ஸு. இதில் என்னென்னலாம் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வாப் சார்ஜ் இருக்குது தான், லாங் பேட்டரி லைஃப், மேக்னெட்டிக் கண்ட்ரோல், வாட்டர் ப்ரூஃப், குவிக் ஸ்விட்ச், லோ லேட்டன்சி மோட், இன்னமும் போட்டிருக்காங்க. இதில் லேமினேட் பண்ணியிருக்காங்க மேலே. உங்களுக்கு திஸ் நான் கேட்கல, நீ இதை இப்படி ஓப்பன் நினைக்கிறேன். டடா வந்துடுச்சு. இதுதான் அந்த ஹெட்செட்டு. உள்ளே வேறு என்ன இருக்குது உள்ளே? ஐ திங்க் வேறு ஒன்றும் இல்லை. நெவர் செட்டில் போட்டிருக்காங்க. ஆல்வேஸ் அவங்க யூஸ் பண்ணுறது தான் ஒன் ப்ளஸில், நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ள சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள், ஸோ யூஎஸ்பிசி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எதுவும் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு போட்டிருக்கு. யூசர் கைட்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் ஃபார் யூனோ நம்மளோட காதுக்கு வந்து சைஸ். சில பேர் காது பெருசாக இருக்கும், சில பேர் காது சின்னதாக இருக்கும். இட் டிபெண்ட், நம்ம அதுக்காக மாற்றி மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் திஸ் இஸ் தி ஒயர்லெஸ் அந்த ப்ராடக்ட். ப்ளூ கலர் தான் வாங்கியிருக்கேன். ஒயர்லெஸ்ன்றாங்க, இவ்வளோ பெரிய ஒயரை கொடுத்து வச்சுருக்கேன். ப்ரீமியமாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு வந்து இது வந்து பிளாஸ்டிக் தான், ஒரு பிளாஸ்டிக் ஃபீல் தான் இருக்குது எடுத்தோடனே. இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ரப்பர் இந்த இடத்துல, அண்ட் இங்கேருந்து பிளாஸ்டிக் ஆரம்பிச்சிருது. இது வந்து ரப்பர், இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து ரப்பர், இதுவும் வந்து ஒரு பிளாஸ்டிக் தான், ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் இதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி மேக்னெட் இருக்குது. ஏ லுக் அட் திஸ் மேக்னெட். இங்கே வந்து சார்ஜிங் போட்டிருக்குது ஒரு பக்கம். டைமிங்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நான். பட் அதுக்கு நான் வந்து கொஞ்சம் நேரம் நான் யூஸ் பண்ணணும், மேபி லைக் ஒரு நாளாக நான் யூஸ் பண்ணுறேன் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போதுலேருந்து ஒரு கட் எடுத்துகிட்டு ஐ கம் பேக் இன் டுமாரோ ஈவினிங். ஸோ அந்த 24 ஹவர்ஸில் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபுல்லாக ரிவ்யூவே நான் இதை சொல்லிடுறேன். ஓகே, கேட்ச் யூ கைஸ் இன் அனதர் 24 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாய்.
days later. So guys, now வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்போன் வந்து 2 days நான் வந்து இத யூஸ் பண்ணிட்டேன் because 1 day பத்தல எனக்கு and also the battery வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 day-க்கு மேல நின்னுச்சு. I just want to check எவ்வளவு நேரம் வந்து இந்த பேட்டரியால யூஸ் பண்ண முடியுது அப்படினு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணனும். So ஃபுல்லாத்தி பார்த்து சொன்னதா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் just took 2 days. பில்ட் நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து இந்த பில்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பிளாஸ்டிக்கி அண்ட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப குவாலிட்டி அந்த மாதிரின்றது தெரியல பட் தென் வி ஆர் பேயிங் ஸோ லெஸ் 2000 ரூபீஸ் தான் நம்ம பே பண்ணுறோம் இதுக்கு அண்ட் டிசைன் வந்து அந்தளவுக்கு அப்பீலிங்காக அப்படி இருக்குன்றதாக நான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஜஸ்ட் இட் லுக்ஸ் குட் இட் லுக்ஸ் ஃபைன் இதோட ஃபிட்டு காதில் மாட்டிருக்கேன் தெரியுமா அப்போ காதில் மாட்டும்போது கீழே விழுவுதா லைக் எப்படின்னா வந்து சும்மா இருக்கும்போது கீழே விழுவுதா அப்படின்னு கேட்டால் அப்படின்லாம் கீழெலாம் விழ மாட்டேங்குது நல்லா உள்ளே நம்ம போட்டு வச்சுக்கோங்களா அது அப்படியே நல்லா ஃபிட்டாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ் ஆஃப் பட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம் நம்ம பட் தென் நான் இப்படி இப்படி ஆட்டும் போது ஒரு வாட்டி கீழே விழுந்துச்சு இதான் வந்துச்சு காசு வந்துச்சு அண்ட் ஆல்சோ ஒர்க் அவுட் பண்ணும்போது கீழே கீழே விழுந்துட்டே தான் இருந்துச்சு ஏன்னா நான் குடிஞ்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்வை உள்ளே போகிறதுனால கீழே விழுவலாம் ஆல்சோ வந்து லைக் ரொம்ப கிரிப்பெல்லாம் இல்லை என் இயர் ஹெட்ஃபோன் தான் பட் தென் இட் லேக்ஸ் சம் கிரிப் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் பிகாஸ் நான் இன்னொரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நான் யூஸ் பண்ணுறது சோனியில் ஸோ எம்டிஆர் எக்ஸ்பி 75 AP ஒயர்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹெட்ஃபோன் இந்த மார்க்கெட் இந்த ரெண்டு மூணு இது யூஸ் பண்ணியிருக்கேன் சென்னை சார் அப்புறம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது 4000 ரூபீஸ் இதில் போட்டிருக்கு அதுக்கு நான் வாங்கும்போதும் 3500 கிட்ட தான் வாங்கினேன் நினைக்கிறேன் ஒரு ஆஃபரில் அதில் பில் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து ஃபுல்லாக வந்து மெட்டல் ஸோ தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் 4000 ரூபீஸ்க்கு ஒயர் ஹெட்ஃபோன் பட் 2000 ரூபீஸ்க்கு வந்து ஒயர்ல நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா உள்ளே வந்து போயிருந்துக்கும் பட் இது வந்து அந்தளவுக்கு அப்படியே பிடிச்சி நிற்கலை ஸோ அந்த ஒரு 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 மைண்ட் செட்டில் இருந்துச்சு இப்போ நான் கழுத்தில் போட்டிருக்கேன் தெரியுமா வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃபீல் ஆகுது இது போட்டிருக்க மாதிரியே இப்போ எப்படின்னா நான் போட்டு ஒரு 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 5 மினிட் கழிச்சு வந்து இது என் கழுத்தில் இருக்குது அப்படின்ற ஃபீலே எனக்கு இருக்காது அந்த மாதிரி வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நான் இப்போ காதில் மாட்டிட்டு நான் மாட்டு என் வேலையை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இது என் காதில் மாட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது டக்குன்னு நான் என் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது ஆடியோ வந்து என் காது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஒரு எப்படின்னா வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வி டோன்ட் நோ நம்மகிட்ட இருக்கிறது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏஸ்தட்டிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமான்னு தோணுச்சு எப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹெட்ஃபோன் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் டக்குனு இந்த ஹெட்ஃபோன் நான் போட்டு கேட்டதும் என்னடா இது இவ்வளோ என்ன சொல்கிறது ரொம்ப சீப்பான ஒரு ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரி இருக்குது நான் வந்து ஒரு பெரிய ஆடியோ ஃபைல்லாம் கிடையாது நாங்கள் வந்து பேஸ் உள்ளே இருக்கணும் ட்ரிபிள் உள்ளே இருக்கணும் அப்படி சொல்கிறவங்களாம் கிடையாது ஜஸ்ட் யூஸ்ட் ஒன் ஹெட்ஃபோன் அது நல்லா இருந்துச்சு அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாளாக திடீர்னு நான் வந்து இன்னொரு ஹெட்ஃபோனுக்கு மாறும்போது அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லாதனால டார்ச்சர் ஆகிடுச்சு லைக் ஒரு மாதிரி இல்லை ஆனால் இது மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு பட் தென் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண இட்ஸ் நாட் பேட் சரிங்களா நான் வந்து கம்பேரிட்டிவிட்டிலாம் வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற நான் பட் தென் ரொம்ப அமைச்சராக ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஃபார் 2K ஐ திங்க் திஸ் இஸ் ஒர்த் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்றதுனால கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணலாம் பேஸ் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது ஓரளவுக்கு நம்மளால் வந்து இதில் கேட்க முடியும் ரொம்ப குட்டி குட்டி மியூசிக்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிளியராக கேட்கும் அப்படின்றதான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக ஒரு மஃபில் எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்ஜி விளாட்றதுக்கு தான் வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பப்ஜி விளாட்றது எப்படின்னா வந்து சும்மா உட்காந்து தான் விளாட மாட்டேன் உட்காந்து விளாடுவேன் படுத்துட்டு விளாடுவேன் குப்பரக்க அப்புறம் மெல்லாக்க படுப்பேன் அப்புறம் நின்றுக்கிட்டு விளாடுவேன் எல்லா வகையும் நான் விளாண்டு பார்த்தேன் எந்தத்துலேயுமே போய் சிக்கலை இப்படி இப்படி திருவலை இது கலண்டு போல எல்லாமே கரெக்டாக அப்படி ஃபிட்டாக இருந்துச்சு அண்ட் பைக்கில் வந்து நீங்கள் வந்து போகும்போது இதை மாட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாட்டிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாலும் இதில் பறந்து பின்னாடி போயிடுது இதில் பின்னாடி போயிட்டு மடங்கிடுது சரிங்களா ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இதில் பட் அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க மோஸ்ட்டாக மேபி அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மேக்னெட் கொடுத்துருக்காங்க இந்த மேக்னெட் ஒட்டியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும் சரிங்களா ஏன்னா பேட்டரி சேவ் பண்ணுறாங்க இட்ஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது ஸ்டாண்ட் பை மோட் மாதிரி இப்போ இது நம்ம அவுத்த உடனே இதில் வந்து கனெக்ட் ஆகிரும் சரிங்களா ஸோ இப்போ என்னோட இதை பாருங்கள் அவுத்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக அது கனெக்ட் ஆகுன்ற பார்க்கலாம் கனெக்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அது வந்து கனெக்ட் ஆகிடும் கால் குவாலிட்டி நார்மலாக நான் வந்து பப்ஜி விளையாடும் போது நான் என் ஃப்ரெண்டை பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்போ வந்து அந்தளவுக்கு நல்லா கேட்கலை இதை போட்டுட்டு நான் பேசும்போது ஒரு ஃபோனில் பேசுகிற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தம்பி பப்ஜியில் வந்து அதர் எண்ட்லேருந்து சொன்னாப்பில்ல கால் குவாலிட்டி நல்லா இருக்குது ஆ இல்லை வீட்டுக்குள்ளே இல்லை வீட்டுக்கு வெளிலேருந்து தான் பேசுகிறேன் நான் ஆமாம் ஆமாம் மொட்டை மண்டை தான் நான் இருக்கேன் ஸோ எதுவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை கே தேங்க்யூ கால் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபோனில் பேச என்ன சொல்ல கேட்குதோ என்ன மாதிரி ஒரு குவாலிட்டியில் வந்து அந்த மாதிரி கேட்குதோ அதே மாதிரி தான் இதில் பேசினாலும் கேட்குது பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது இது மொக்கையாக இருக்குது இல்லை நல்லா இருக்குது அப்படின்றலாம் கிடையாது இட்ஸ் த சேம் இது வந்து எப்படி பக்கத்தில் தானே இருக்குது அதனால் நான் வந்து கையில் பிடிச்சிட்டு ஹலோ அப்படி பேசணும் அவசியம் கிடையாது நார்மலாக பேசினாலே வந்து கேட்குது அந்த பக்கம் அண்ட் இன்னொரு மேட்ரு வந்து இதோட லவுட்னஸ் இதோட ஸ்பீக்கர் லவுட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது கம்மியாக தான் இருக்குது ஸோ இதில் ஃபுல் 100% நான் வச்சு கேட்டேன்னா நான் என்னோடய சோனியில் வந்து ஒரு 70
செவன்ட்டியில் வச்சு கேட்குற மாதிரி அது ரொம்ப அதிகமாக அதெல்லாம் அப்படி கிளியும் இதில் அந்த கிளி தான் மனலாம் பட் தென் இது வந்து அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேட்க மாட்டேங்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் லவுட் எனஃப் பட் இட்ஸ் நாட் லைக் ஸோ மச் லவுட் யா ஆனால் இன்னொரு மைனஸ் என்னென்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் ஆடிக்கிட்டு ஈடிக்கிட்டு இப்படி மடக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணும்போது டிஸ்கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்துச்சு லைட்டாக பக்கத்துலேயே ஃபோனு நான் படுத்துட்டு நான் வந்து கன்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பண்ணும்போது ரெண்டு மூணு வாட்டி வந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொல்லிவிட்டு டிஸ்கனெக்டிவ் இஷ்யூ இருந்துச்சு அது ஏன் தெரியல ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு ஃபோனு தூரம் கூட கிடையாது இதெல்லாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணது இல்லை இப்போ வந்து இது எவ்வளோ தூரம் வரைக்கும் இது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் ஃபோன் 1 2 3 ஸோ இப்படி நேராக 48 ஸ்டெப்ஸ் போனேன் கட்டாகல இப்போ கீழே போனேன் படிக்கட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டாகல பட் நான் இது நான் இதுவும் செகண்ட் ஃப்ளோரு மொட்டை மாடி க்ரௌண்ட் ஃப்ளோர் போகும்போது பிரேக் இருந்துச்சு பரவாயில்லங்க சொன்னது ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கனெக்டிவிட்டி இருக்கிறது வந்து பிக் தம்ஸ் அப் அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் ஹெட்ஃபோன் வந்து பேட்டரி இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இது மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் யூனோ இட்ஸ் 2000 rupees ஒர்த் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பேட்டரி என்னென்னா நான் அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு வந்ததும் கொஞ்ச நேரம் நான் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன் அது வந்து ஃபுல்லாகவே ஆயிடுச்சு 100% ஆயிடுச்சு யூஸ் பண்ணேன் ரெண்டு நாள் யூஸ் பண்ணேன் 100% ஆஃப் பேட்டரி இருந்தால் 20 hours கிட்ட யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒன்ப்ளஸில் சொல்கிறாங்க ஐ யூஸ் இட் ஃபார் ஒரு 12 to 13 hours ஆனால் நான் ஃபுல் பேட்டரியிலேருந்து யூஸ் பண்ணல 100%லேருந்து ஐ யூஸ் இட் ஃப்ரம் 80% ஒரு மத்தியானமாக வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு ட்ரெயின் ஆச்சுன்னா வந்து ஆஃப் ஆகலை ரெட் கலரில் வந்துச்சு சரி நம்ம வந்து சார்ஜ் போடலாம் அதிகம் ஒரு 10% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் 15 minutes 100% சார்ஜ் சார்ஜ் ஆயிடுச்சு அதிகம் 13 minutes நினைக்கிறேன் 13 minutes வந்து 100% சார்ஜ் ஆயிடுச்சு தட் இஸ் லைக் செம்ம ஃபாஸ்ட்டு ஒரு 10 minutes நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் இது ஒன்றா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து என்ன சோதிச்சிருப்பீங்க தென் இது வந்து செம்ம ஸ்விஃப்டாக இருக்குது செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அதே ஒன்ப்ளஸ் சார்ஜர் தான் யூஸ் பிசி கொடுத்துருக்காங்க ஸோ இதை கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் அண்ட் பேட்டரி சார்ஜிங் கேப்பபிலிட்டி தீஸ் பட்டன்ஸ் கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நம்ம இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இங்கே நான் பாஸ் பண்ணுறேன்னா அதை இப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கேன்னா அவன் காண ஆரம்பிக்கும் போது நான் வந்து இதை அமுக்கினேன்னா அது கரெக்டமாக முடிஞ்சு இன்னொரு இது ஆரம்பிக்கும் போது ஆஃப் ஆகுது ஸோ அந்தளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் இதிலேயே வந்து வால்யூம் ரெக்கர் நல்லா ஒர்க் ஆகும் அண்ட் ஒன்ப்ளஸ்ன்றதுனால இவ்வளோ சீக்கிரமாக பேர் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேபி வேறு ஏதாவது ஆண்ட்ராய்டு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட்டுன்னு பேர் ஆயிடுது தட்ஸ் இட் கைஸ் இஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ளூடூத் ஹெட்செட் இன் மை லைஃப் நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசையில் இருந்தேன் இப்படி தான் ஃபஸ்ட்டு அடுத்து சென்னைசரில் இருக்குது எம்ஐயில் இருக்குது சோனியில் வந்துருக்குது ஸோ கூகுளில் வந்துருக்குது இது எல்லாமே நான் வந்து வாங்கி ட்ரை பண்ண ஆசையாக இருக்குது பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆடியோ வந்து நல்ல ஆடியோ கேட்கணுன்றது ரொம்ப பிடிக்கும் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லாமே ஐ ஹோப் கைஸ் லைக் இட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஹெட்ஃபோன் வாங்குறதா இருந்தாங்கன்னா இந்த இந்த ஹெட்ஃபோனை பற்றி கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிச்சு இருப்பான் சொல்லியிருக்காங்க பாரா எப்படி சொல்லிட்டு பாரா பார்த்து வேணா வாங்கிக்கடா சொல்லுங்கள் அண்ட் அடுத்த இது வீடியோ அடுத்த வீடியோ நாளைக்கு கிடையாது ஸோ இன்னும் 2 days என்னோடய ஃபோன் OnePlus 60 ஆஃப்டர் 1.5 இயர் நினைக்கிறேன் 1 இயர் ஓ 1 இயர் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் ஸோ உங்கள் சர்ப்ரைஸ் தான் இருக்குது யா சீ கைஸ் நாளைக்கு பார்க்கலாம்OnePlusல விட்டுருக்க இயர்ஃபோன் ப்ளூடூத் இயர்ஃபோன் சைடில் ஜட்டியெலாம் தெரியும்